Hello friends, welcome to Roja Classic. இன்னைக்கு சன்னா மசாலா எப்படி செய்யணும் பார்க்க போறோம். சன்னாவை நான் ஒரு 8 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை குக்கர்ல போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வச்சு எடுக்கணும். தேவையான தண்ணி ஊத்துறோம். ஊத்திட்டு கொஞ்சம் அதுல சன்னாக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வர வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சன்னா வெந்துருச்சு. நம்ம 5 விசில் வர வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். வாங்க நம்ம கிரேவிக்கு ரெடி ஆகலாம். நான் சன்னாக்கு தேவையான அளவு ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு கறி மசாலா பட்ட ஒரு 3 கிராம் தான் போடுறேன். 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை நான் 4 புட்டு போட்டிருக்கேன். இது போட்டு இது வறுபடட்டும். கொஞ்சம் மசாலாப்பட்ட பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்பெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 நம்பர் பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கிறோம். பச்சை மிளகாய் போட்டுட்டு அதை வெடித்தோடனே நம்ம வெங்காயத்தை அதை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்ல வெங்காயம் வதக்கட்டும். வெங்காயம் வதங்கின்னு இருக்குது. இதை தக்காளி பழம் சேர்த்து நம்ம வதக்குறோம். இந்த தக்காளி பழம் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா மேஷ் பண்ணி அரைச்சிட்டு கூட சென்னாங்கரை செய்யலாம். ஆனால் நான் இதை வந்து இன்றைக்கி அரைக்கலை. நான் அப்படியே தான் சென்னா பண்ண போகிறேன். ஆ, கருவேப்பம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அரைச்சி கூட இதில் ஊற்றிக்கலாம். தக்காளியை வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தக்காளி அரைச்சி ஊற்றினா கூட இந்த சென்னால் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் அதையும் பொடியாக கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு வதக்கி விடுவோம். இப்போ நம்ம இதுக்கு காரத்துக்கு தேவையான பொருளெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டுக்கிறேன். சில்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் தக்காளி வாசனையோட வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்குது. கிரேவி சூப்பரான வாசனையோட வதங்குது பாருங்கள். தக்காளி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த சென்னாவை தண்ணியோட சேர்த்து தான் ஊற்றணும். தண்ணியோட சேர்த்து இதில் ஊற்றிக்கோங்க. இது கூட நல்லா மேஷ் பண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இது கொஞ்சம் தண்ணியும் இல்லாமல் கட்டியும் இல்லாமல் திட்டமாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ஊற்றிட்டு நான் கொஞ்சம் கடலை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கடலையே கையாலேயே மசிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் மிக்சியில் வச்சு ஒரு ஓட்டோடு சேர்த்துக்கலாம். இல்லை டம்ளர் வச்சு இதை அப்படியே நசுக்கி கூட இதை அப்படியே சேர்த்துக்கலாம். நான் கையாலேயே மசிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம மசிச்சிட்டோம். மசிச்சுதான் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கிறோம். நான் கையால் தான் மசிச்சிருக்கிறேன். மசிச்சுதான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிட்டு இப்போ சன்னா மசாலா பவுடர் தனியாக நான் வாங்கி வச்சுருக்கேன். அது கடையிலையும் கிடைக்கிது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. அதை நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில். இது சன்னா மசாலா பவுட்ரு. இதை நான் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் இது கிரேவி 2 பேருக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதனால் இது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிரேவி அதிகமாக வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்து சன்னா மசாலா சேர்த்து இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். சூப்பரான ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டோட வாசனையோட சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் அடுப்பில் சிம்லேயே இருக்கட்டங்க. இது மூடி கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். நல்லா வாசனை வருது. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம்.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ ஸ்டவ் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது சப்பாத்தி பூரி ஆப்பம் இது கூடலாம் சேர்த்து வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. லேசாக கொத்தமல்லியை தூவி விட்டுடுங்க. சாப்பிட்றதுக்கு சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சி. பூரி கூட தான் சாப்பிட்ணும்னு இல்லை, தோசை சப்பாத்தி இது கூட சேர்த்து சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.